கமலை போல் ரஜினி தைரியசாலி இல்லை, தொடர்ந்து எங்களை ஏமாற்றுகிறார் என்று பொங்கும் ரசிகர்கள். தாறுமாறாக பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஜினியின் ரசிகர்கள். அரசியலுக்கு வருவது உறுதி என்று அவர் சொல்லி ஒரு வருடமாக போகிறது, இன்னும் ஓரிரு நாட்களில். ஆனால் இன்னமும் வெளிப்படையான எந்த அரசியல் வளர்ச்சியையும் அவர் காட்டவில்லை. அவருக்கு பின்னே அரசியல் முடிவெடுத்த கமலோ டாப் கியரில் எங்கேயோ போய்விட்டார் என்று பொங்குகிறார்கள். உண்மைதானே, ரஜினிகாந்துக்கு பிறகுதான் கமலஹாசன் அரசியல் முடிவை எடுத்தார். அடுப்பை பற்றவைத்த கையோடு கமகமவென மக்கள் நீதி மய்யம் என்னும் பெயரில் கட்சி துவங்கி அரசியல் பிரியாணி கிண்டி முடித்து இறக்கியும் விட்டார். ஆனால் என்னதான் ரஜினிகாந்த் நாம் கட்சி துவங்க இன்னமும் கால அவகாசம் இருக்கிறது என்று கூறிவிட்டாலும் கூட, அவரை அரசியல் பரபரப்புகள் சுற்றி சுற்றி வரும் நிலையில் இன்னமும் எந்த வளர்ச்சியும் அவர் காட்டாமல் இருப்பது ரசிகர்களை நோகடித்திருக்கிறது. கட்சி தொடங்கி அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி கண்காட்சி காட்டியது போதாதென்று, இந்தியன் டூவிற்கு பிறகு நான் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை, முழு நேரமாக மக்கள் பணிக்கே வரவிருக்கிறேன் என்று தடாலடியாய் அறிவித்து அசத்தி உள்ளார் கமல். இத்தனைக்கும் உலக தரத்திலான திரைத்துறை அம்சங்களை தமிழ் வாயிலாக இந்திய சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் தொழில்நுட்பத்தில் திறமையான கலைஞனவர். அவரே இப்படி ஒரு முடிவை எடுக்கும்போது பாட்டு, ஃபைட்டு, காமெடி என்று படத்தை முடிக்கும் ரஜினியோ அடுத்தடுத்து புதுப்படங்களை புக் செய்து கொண்டிருப்பது அவரது ரசிகர்களை எரிச்சலாக்கி உள்ளது. போன டிசம்பர் இறுதியில் அறிவித்தார், ஆனால் இன்னமும் நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை. ரஜினி ரசிகர் மன்றத்தை ரஜினி மக்கள் மன்றமாக மாற்றியதும் அதுக்கு சிலரை நிர்வாகிகள் ஆக்கினதும் தான் மிச்சம். அந்த தலைமை நிர்வாகிகள் பண்ணுற கெத்து அட்ராசிட்டிகளும் மாவட்ட நிர்வாகிகளை அவங்க மந்தாடியதால் ஏற்படும் பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த ஒரு வருட சாதனை. ஏற்கனவே இப்படி சறுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தலைவர் வேற தொடர்ந்து புதுப்படங்களில் புக்காகிட்டே இருக்கிறார். பேட்டையோடு முடிப்பாருன்னு நினச்சா அடுத்து ஏஆர் முருகதாஸ் படத்தில் கமிட் ஆகிறார். ஆக மொத்தத்தில் நாங்கள் தான் ஏமாளி. ஏதாச்சும் சென்சேஷனலாக ரஜினி டயலாக் பேசினாலே அதை வச்சுக்கிட்டே 2 மாதம் அவரை ட்ரெண்டிங்கில் வைக்கிறோம் இல்லையா, அந்த தைரியத்தில் ஏமாற்றியை இழுத்துட்டு போகிறார் என்று நோகிறார்கள் ரஜினியின் ரசிகர்கள்.